எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் நிலை கொழுக்கட்டை தான் செஞ்சு காட்ட போகிறேன். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மோதகம். நம்ம ஊரில் வெங்காய கொழுக்கட்டை, பூண்டு கொழுக்கட்டைலாம் கூட சொல்லுவோம். கூடவே நம்ம ஊர் பூவரச இலை கொழுக்கட்டையும் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து பாருங்கள், வீட்டரிசி, பச்சரிசி அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன், நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு. பாருங்கள், அரிசி மாவு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா களைஞ்சிட்டு நான் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஈர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம 3 மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சாதான் மாவு வந்து நல்லா பூத்து சாஃப்டாக வரும். மாவு இடித்தாலும் கொழுக்கட்டை வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பச்சரிசி கிடைக்கலன்னா நீங்கள் குண்டரிசி, பொன்மணி அரிசி, பச்சரிசி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா மாவு பூத்து வரும், சூப்பராக இருக்கும் பலகாரத்துக்கெல்லாம். பாருங்கள், இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறி, அரிசி நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம மாவாக இடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மாவாக இடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போது இடிச்சிட்டு வந்த மாவு வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கடையில் வாங்காதீங்க மாவு, அது வந்து கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வராது. இந்த மாதிரி வீட்டிலே வந்து செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா அரிசியும் வந்து இடித்து இந்த மாதிரி மாவாக சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்கிற மாவை இட்லி பானையில் வச்சு இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லா மூடி வேக வச்சுருவோம். நல்லா கவர் பண்ணினோம், நல்லா மூடினோம். இல்லைனா அந்த இட்லி மூடியில் உள்ள வேர்வை தண்ணி வந்து அதில் சொட்டி சொட்டி மாவு வந்து கட்டி கட்டி ஆகிடும், நல்லா இருக்காது பிசையறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மூடி வேக வச்சுருங்க. வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம், தீனி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் பூர்ணம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கம்மியாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை விடவே ஜாஸ்தியாக நான் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நிறையா போட்டுக்கோங்க கொழுக்கட்டைக்கு, அப்போ தான் வந்து இனிப்பு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா இனிப்பு வந்து கம்மியாக தெரியும். தேங்காய் வந்து நிறையா போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்குவோம். நல்லா கடலைப்பருப்பு வேகட்டும். குக்கரில் வைக்காதீங்க எப்போவுமே கடலைப்பருப்பு, குழைவாகிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பு வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுந்த வரும், அப்படின்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, ரொம்ப குழைய விடக்கூடாது. மேக்ஸிமம் குக்கரில் வந்து வைக்காதீங்க, சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு வடிகட்டின பாத்திரத்தில் எடுத்து வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். சூட்டோடு நீங்கள் வந்து இடிச்சிங்கனாவோ அரைச்சிங்கனாவோ குழக்குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வடிகட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்குவோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வெள்ளப்பாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, நிறையா விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, வெள்ளம் சீக்கிரம் கரைஞ்சிடும். பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தீனியில் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா வெள்ளத்தையும் சேர்த்துட்டேன், கரெக்டான அளவு. இப்போது நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் தீனி வந்து ரெடி ஆயிடுச்சு, கொழுக்கட்டைக்கான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மாவு வெந்துருச்சா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே மாவு வேக வச்சோம் இல்லையா, அது வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் சொட்டவே இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக கொட்டும், நைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி உதிரி உதிரியாக கொட்டும், புட்டு பதத்தில் இருக்கும். இப்போ வந்து மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் இதை நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க.
அந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் மாவை. பாருங்கள் மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் மாவு கலரத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி. கொதிக்க கொதிக்க இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் வந்து இந்த மாதிரி விட்டு கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க, சூட்டோட கலரணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா வேகும். ஏற்கனவே வெந்த மாவு தான். நீங்கள் இன்னும் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கிளறிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய்லாம் தொட தேவையில்லை. இந்த பாருங்கள் பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா மாவு சரியாக வேகலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா உருட்டி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு, ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போது நம்ம வெங்காய கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து அதில் நெய் கொஞ்சமாக தடவிக்கிறேன். எண்ணெய் தடவாதீங்க, எண்ணெய் ஸ்மெல் நல்லா இருக்காது. நெய் தடவிட்டிங்கன்னா கொழுக்கட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும், நெய் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிக்கிட்டு இப்போது நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்து அதில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அமைக்கி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கிற பூரணத்தை அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து அதை மூட போகிறோம். கொழுக்கட்டையை நல்லா மூடியாச்சு பாருங்கள். மூடிட்டு இப்போ நம்ம வந்து அச்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் எல்லா கொழுக்கட்டையும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். வெங்காய கொழுக்கட்டை இப்போது அடுத்தது நான் வந்து பூசரை இலை கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரியே கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி இலையில் தட்டிக்கலாம். இலையை நல்லா கழுவிக்கோங்க, அப்போ தான் நல்லா தட்டை வரும். இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கிற தீனியை வந்து வச்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி வச்சுட்டு இலையை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெள்ளை மாவு நல்லா ரெண்டும் ஒட்டுற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இலை கொட்டு குட்டையும் தயாராகிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நாம் வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கோங்க. இலை வந்து இலை கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அந்த இலையினோட கலர் வந்து மாறி இருக்கும். கலர் நல்லா மாறி இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடையில் போயெல்லாம் கொழுக்கட்டை மாவெல்லாம் வாங்காதீங்க, நல்லா இருக்காது. இதை மாதிரி நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.